ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் டூ எபிசோடு ஒன்று தான் மறக்க அமைக்கையில் லைக் பண்ணுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் சீசன் ஒன்னை பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ரியோமாவும் அங்கே ஓடி வந்துட்டு இருக்கான் அந்த ஷாப்பை பார்த்தா கூட்டத்தால் நிரம்பி வழியுது இப்படி ஒன்றும் பார்த்து நடக்கும் போது ஃபியோலியில் எங்கே வந்துடுறாங்களா இதனாலேயே அவனும் சொல்கிறான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிடுங்க நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் ஸ்லைம் மேலெலாம் ரிசர்ச் பண்ணுறதுனா ஸோ அதனால தான் லேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் சீன்ல உள்ள போய் பார்க்க எல்லாருமே அங்க பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ரியோமாவை பார்த்தோன்னே அவங்களும் கிரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உள்ள சேல்மாவும் அவங்க சாப்பாடு எல்லாம் சமைச்சுன்னு இருக்காங்க ரியோமாவை பார்த்தோன்னே சொல்றாங்க குட் மார்னிங் மேனேஜர் இதுக்கப்புறம் அவன் காலாவிய கேலமியும் சந்திக்கிறான் அவங்க பார்த்தா அங்க பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சைடு அங்க ஸ்லாம் கிட்ட போய் குட் மார்னிங் சொல்றான் இதுக்கப்புறம் அவங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க காலாவும் சொல்றான் நீங்க வந்து எப்பயுமே இதே மாதிரி கொஞ்சம் லேட்டா வரது நல்லா இருக்கும் நான் ஏன் எப்படி சொல்றேன்னா நீங்க வந்து சீக்கிரமா போனா நாங்க பண்ண வேண்டிய வேலை எல்லாமே நீங்க பண்ணிடுங்க இதனால எம்ப்ளாய்ஸ் கிட்டயும் ஓ எந்த விதமான வேலையும் இருக்க மாட்டேது அதுக்கும் மேல நியூ எம்ப்ளாயிஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் அதனால அவங்களோட வேலையை அவங்க கிட்டே விட்டுருங்க சரி ஓகே நான் வந்து அதே மாதிரி பண்றேன் உங்ககிட்ட நான் இன்னொரு ஒரு விஷயத்தைய சொல்லணும் அதாவது அந்த நியூ ஷாப்ப ஓபன் பண்றத பத்தி தான் இப்படி இவங்களும் பேச ஆரம்பிக்க அதுக்குள்ள வெளியில பார்த்தா சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது இதனால அவங்களும் யாராதுன்னு வெளில போய் பார்த்தா லீலிங் தான் அங்க லீலிங்க ரெண்டு பேரை புடிச்சு வச்சிருக்காங்க ஆமா இவங்க ரெண்டு பேருமே அப்படி என்ன பண்ணாங்க அதுவா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்திருக்காங்க அதுவும் நம்ம வந்து இவங்களோட துணியை சரியாவே கிளீன் பண்ணலையா என்ன சொல்றீங்க ஆனா எனக்கு வந்து சிரிக்கிற மாதிரி இல்ல சவுண்ட் கேட்டது இப்பதான் அங்க ஜேனோ அங்க இருக்க ஆளுங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இன்னும் நந்ததுன்னு பாஸ்ட்டுக்கு போது அந்த ரெண்டு பேருமே அந்த கடைக்குள்ள வந்து தகராறு பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹே தான் இந்த மாதிரி எதுக்கு இந்த துணி ரொம்பவும் அழுக்கா இருக்கு உங்களோட சர்வீஸும் ரொம்ப கேவலமா இருக்கு ஆனா அப்புறம் தான் அவங்களே நோட்டீஸ் பண்றாங்க இந்த மாதிரி அந்த தூணி அது பார்த்தா ரொம்ப சுத்தமா இருக்கு உங்க கிட்ட நான் என்ன சொன்னேன் இந்த துணியை நல்லாவே டேட்டி ஆக்குனக்கு அப்புறம் தானே உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன் ஆனா இதை கேட்டுன்னு இருக்க அங்க இருக்க கஸ்டமர் பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க இதனாலே அவங்களும் ரொம்ப கோவம் ஆயிட்டு யாரை பார்த்து சிரிக்கிறீங்க உங்க எல்லாருமே நான் விட மாட்டேன் இப்படின்னு அடிக்கலாம்னு வருவாங்க ஆனா லீலிங் வந்து அவங்க ரெண்டு பேரை பொழிச்சு போட்டுறாங்க இதுதான் இங்க நடந்தது அப்பனா இன்னமும் நான் பெட்டரான செக்யூரிட்டி சிஸ்டமா உருவாக்கணும் போல சரி நான் வந்து இங்கில இருந்து போன கால நான் வந்து அபடன் மைண்ட்ல போய் ஒரு விஷயத்த உருவாக்கணும் நெக்ஸ்ட் இல்ல அந்த மைண்ட் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஸ்டிக்கி ஸ்லைமோட சொல்யூஷனை ஊத்துறான் இதுக்கப்புறம் டீ கம்போசிஷன் மேஜிக் சர்க்கிள் அங்க இருக்க வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றான் இதுக்கப்புறம் மிக்சிங் மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான் இதே மாதிரி அவன் தொடர்ந்து வாட்டரை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான் இதை திரும்பவும் ட்ரை பண்றான் இதே மாதிரி இவன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸே உருவாக்குறான் இந்த கிளாஸ் இதை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் உடைக்க முடியாது நான் வந்து இதே மாதிரி இன்னமும் நிறைய கிளாஸ் உருவாக்கணும் ஸ்லைம்ஸ் அதனால உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா இதை கேட்கற அங்க இருக்க ஸ்லைம்ஸும் அங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுது இதுக்கப்புறம் நைட் ஆயிடு ரொம்ப நேரம் இவங்களும் அந்த கிளாஸஸ உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி உருவாக்கி உருவாக்கி அங்க மொத்தமா நிறைய கிளாஸஸே உருவாக்கிறாங்க பரவாயில்ல ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஆனா இப்பதான் அவனே சைட்ல நோட்டீஸ் பண்றான் அங்க ஒரு ஸ்லைம் வித்தியாசமா கஷ்டமா இருக்கு இந்த ஸ்லைமா இதை வந்து நான் அவ்வளவு நோட்டீஸ் பண்ணது இல்லையே இதனால அங்க மாஸ்டர் அப்ரைசர்ல யூஸ் பண்ணி பாக்குறான் பார்த்தா அது ஒரு மெடிக்கல் ஸ்லைம் இந்த ஸ்லைம் கூட நான் இது வரைக்கும் கான்ட்ராக்டே உருவாக்கலையே இது என்ன எவ்வளவு ஆயிடுச்சா என்ன இது இதுக்கு முன்னாடி ஒரு பாய்சன் ஸ்லைமா இருந்திருக்கு ஆனா இப்பதான் இது மெடிசன் ஸ்லைமா மாறி இருக்கு ஆனா இது வந்து எப்படி நடந்திருக்கும் ஆனா அப்புறம் தான் அவனுக்கே ஞாபகம் ஏன்னா இவன் க்ளீன் பண்ண போது அங்க தெரியாதனமா அங்க ஒரு ஆன்டிடோட்டை வந்து கீழே போட்டு உடச்சிருப்பான் இதனால அவன் ஓடி போயிட்டு அங்க துணி எத்தனை வருவான் ஆனா அங்க பார்த்தா எந்த விதமான லிக்விட் ஊத்துன மாதிரியும் ஆடையாலுமே இருக்காது இதை பார்த்து வச்சிருப்பானா இது வந்து கிளீனர் ஸ்லைமோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் அவன் யோசிச்சிருப்பான் ஆனால் இப்போ தான் அவனுக்கே புரியுது இந்த பாய்சன் ஸ்லைம் அதுதான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு அதனால தான் இது ஒரு மெடிசன் ஸ்லைமாக மாறி இருக்கு ஃப்ரீயமாகவும் அந்த ஸ்லைமை செக் பண்ண ஆரம்பிக்கிறான் இதால் எத்தனை விதமான மெடிசனை உருவாக்க முடியும்னு இதில் அடிப்பட்ட காயத்துக்கு மெடிசனை உருவாக்க முடியுது பேரலைஸ் பண்ணுற மெடிசனையும் உருவாக்க முடியுது ஆன்டி பாக்டீரியல் மெடிசன் அதையும் இதால் உருவாக்க முடியுது இதை பார்த்து ரீயமாகவும் ரொம்ப ஷாக் ஆகிடறான் ஏன்னா இதால் நிறையவே மெடிசனை வித்தியாச வித்தியாசமாக உருவாக்க முடியுது ஆனால் இது ஆன்டி பாக்டீரியல் மெடிசன் இது வந்து என்னது ஆனா அப்புறம் தான் இவனுக்கே புரியுது இதை யூஸ் பண்ணி பாக்டீரியா எல்லாத்தையும் கொல்ல முடியும் பரவாயில்ல இந்த மெடிசன் வந்து கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உதவும் அட நான் வந்து ஒரு விஷயத்தை மறந்தே வந்துட்டேன் ரொம்ப நாளாச்சு காடுக்கு வந்து ஹாய் சொல்லி நான் வந்து நாளைக்கே சர்ச்சை போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இவனை வேற யாரோ பாத்து நிற்காங்க அங்க வேற ஒருத்தனும் இருக்கான் என்ன இவன் வந்து திரும்ப ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டனா நெக்ஸ்ட் இல்ல அவன் சர்ச்சுக்கு வந்து உள்ள போய் அந்த கிறிஸ்டல் பால் போறான் ஆனா அங்க இது வரைக்கும் சேஞ்ச் ஆகுற மாதிரி இப்ப சேஞ்ச் ஆகல நான் வந்து இன்னும் யோசிச்சேன் இந்த மாதிரி நான் நினைச்சாலே போதும் நான் வந்து அங்க போயிடுவேன் ஆனா இப்பதான் உங்களுக்கே புரியுது இது வந்து எப்பயும் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு இப்படி ஒண்ணு சொல்லிருக்க திடீர்னு பார்த்தா அவன் காடோட வேர்ல்டுக்கு வந்துடுறான் பின்னாடி ஒரு வாய்ஸ் ஆகுது சாரி இரியமா நான் வந்து இந்த பவரை ரேரா தான் யூஸ் பண்ணுவேன் அங்க ரியமாக்கும் ஒன்னும் புரியல இவர் வந்து புதுசா இருக்காரு நான் வந்து இது வரைக்கும் இவரை பார்த்தது இல்ல இதனாலே ரியமா அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் என் பேரு ரியமா அங்கு காடோ இன்ட்ரடியூஸ் பண்றாரு நான் அதான் கிராஃப்ட் மேன்ஷிப்போட காடு என்னோட பேரு தாக்குன் உனக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து கேளு என்னால உன்னோட இதயத்தை பார்க்க முடியுது அதனால நீ மறைக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல ஆனா ரியமா அங்க இருக்க ஸ்டாச்சு பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடறான் இது வந்து நான் உருவாக்குனதாச்சு இது எப்படி வந்தது அதுவா இந்த மாதிரி இதை அதனால இதோட காப்பியை வந்து நான் உருவாக்கிட்டேன் சரி நீ வந்து ஒரு ஹியூமன் தானே ஆமா நான் வந்து ஹியூமன் தான் சரி சொல்லு இந்த மாதிரி நீ வந்து எப்படி இங்க வந்த அங்க தேக்கணும்னு சொல்றான் எனக்கு வந்து சொல்ல போனா மொத்த உலகத்துல இருக்க டெக்னாலஜி அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க உருவாக்குறது அதுதானே அப்படியும் சொல்லலாம் ஏன்னா எனக்கு ஃபாரின் டெக்னாலஜி அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா எனக்கு இந்த வேர்ல்டோட எல்லா டெக்னாலஜியை பத்தியும் எனக்கு தெரியும் ஓ எனக்கு இப்பதான் புரியுது முடியாது அதனால தான் நீங்க மத்த உலகத்துல யூஸ் பண்ற டெக்னாலஜியை ஃபாரின் கண்ட்ரியோட டெக்னாலஜின்னு சொல்றீங்க போல ஆமா நீ வந்து கரெக்டா தான் சொல்ற இந்த பிகர்ஸ் பார்த்தாலே எனக்கு தெரியுது இதை எவ்வளவு பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்குன்னு கிராஃப்ட உருவாக்குறது வந்து எனக்கு ஒரு ஹாபி என்னோட வேர்ல்டுல இதுக்காக நிறையவே கமிஷன்ல எனக்கு கிடைச்சிருக்கு உனக்கு ஒண்ணு தெரிய மாறியுமா யாரெல்லாம் அவங்களோட முழு மனசோட அந்த வேலையை செய்யறாங்களோ அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீங்க ஒண்டி தான் இங்க இருக்கீங்களா அப்படி இல்ல இன்னுமோ நிறைய பேர் இருக்காங்க காட் ஆஃப் வார் காட் ஆஃப் மேஜிக் காட் ஆஃப் லேண்ட் இவங்களுக்கும் தனித்தனியான பிரிஃபர் பண்ண பிளேசஸும் இருக்கு அவங்க தனியா அவங்களோட வீடா உருவாக்கி வச்சிருக்காங்க அப்போனா இது வந்து உங்களுக்கான வீடா இல்ல இல்ல எனக்குன்னு எந்த விதமான வீடியோ இல்ல ஏன்னா நான் எதோட காடு கிராஃப்ட்மேன்ஷிப் உலகம் முழுக்க நிறையவே கிராஃப்ட்மேன்ஷிப் ஆளுங்க இருக்காங்க அவங்க எப்படி நிறைய ஆளுங்க இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களோட உலகத்துக்கும் நான் வந்து விசிட் பண்ற மாதிரி நிறைய வேலை இருக்கும் அதே மாதிரிதான் இந்த பிளேஸும் இங்கேயும் நான் அதே மாதிரிதான் வந்திருக்கேன் நீ வந்து இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் மத்தவங்க கையில கேட்டா நல்லது ஏன்னா அவங்க வந்து இதை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வேணபலியா இருந்தா அவரு வந்து நல்லாவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு இந்த பேரு இது வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதுல ஓ இவரை பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா இவரு தான் காட் ஆஃப் மேஜிக் அகாடமிக்ஸ் அதுக்கும் மேல இவரு ரொம்ப இன்டெலிஜென்டானவரு ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி நான் காடா இருந்தோம் என்னால அவரை சந்திக்க முடியல அதனால வாய்ப்புகள் கம்மி தான் இந்த மாதிரி நீ சந்திக்கிறதுக்கு இப்படி ஒரு சொல்லிருக்க ரீமாவோட உடம்பு பார்த்தா அங்க ஜொலிக்க ஆரம்பிக்குது சரி இந்த மாதிரி டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து அப்புறமா திரும்பவும் சந்திக்கலாம் சரி நான் வந்து கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்றேன் நிக்ஸின்ல சர்ச்சில இருந்து வெளியில வந்து டேரக்டா ஷாப்புக்கு வரான் அங்க வந்தக்கப்புறம் அந்த விண்டோரை பத்தி இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து இங்க இருக்க செக்ரெட்டியை ஏத்தணும்னு சொல்லி ஒரு பயங்கர முக்கியமான விண்டோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதனால அவ்வளோ யாராலையும் இதை உடைக்க முடியாது இது கெட்ட இருக்க லீலிங்க சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து இதை உடைக்க ட்ரை பண்ணலாமா கண்டிப்பா இதை உடைக்க ட்ரை பண்ணுங்க லீலிங்க அவங்களோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா குத்த ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அதுல ஒரு கிராக் ஒரு கீறல் கூட இல்லை பரவாயில்லையே இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னா இதை விற்கிறது நல்ல விஷயமா இருக்கும் விற்கலாம் ஆனா நான் விற்கிற ஐடியால இல்ல ஏன்னா இதோட ப்ரொடக்ஷன் அது வந்து ரொம்ப உள்ளவா இருக்கு இந்த சைடு லீலிங்க அவங்களோட மொத்த பவர் யூஸ் பண்ணி அங்க அடிக்கிறாங்க இருந்தாலும் அது உடையற மாதிரியே இல்ல இது வந்து நல்லா தான் இருக்கு இதை யூஸ் பண்ணி நம்மளோட செக்யூரிட்டியா நான் இன்னமும் ஏத்திடலாம் ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி வெளில போறது அதுவும் கரெக்ட் தான் ஆனா வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை மாட்டிடலாம் மேனேஜர் ஆனா ஒரு விஷயம் இந்த மாதிரி மார்கன் ட்ரேடிங் கம்பெனி அவங்க கூட மீட்டிங் இல்லையா உங்களுக்கு அட நான் வந்து அதை பத்தி மறந்தே வந்துட்டேன் பிரியமா நீங்க வந்து இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க இந்த வேலையை நாங்க வந்து பாத்துக்கிறோம் மேனேஜர் இன்னொரு ஒரு விஷயம் நம்ம வந்து வேற ஒரு டவுன்ல ஷாப்பு ஓபன் பண்ணணும் சொன்னால அதை பத்தி வேற நான் பேசலாம் இந்த நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இருந்தாலும் இது ரொம்ப சீக்கிரமா இருக்க மாதிரி எனக்கு இருக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்க நமக்கு கிட்ட இன்னுமோ நிறைய எம்ப்ளாயிஸ் வந்துட்டாங்க அதனால இன்னொரு ஒரு ஷாப் ஓபன் பண்றதுல தப்பே இல்ல சரி நான் வந்து இதை பத்தி யோசிக்கிறேன் நெக்ஸ்ட் இல்ல சஜி கிட்ட வந்து அங்க மெடிசன் பாட்டிலை பத்தி அவன் கேட்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி எனக்கு மெடிசனல் பாட்டில் தேவைப்படுது உனக்கு வந்து நிறையவே மெடிசனல் பாட்டில் வந்து தேவைப்படுதுன்னா மர்ச்சன் கீழ நீ ரெஜிஸ்டர் பண்றது நல்லது அதுவும் ஒரு பார்மசியா அப்படி நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டா உனக்கு வந்து ரொம்ப கம்மி ரேட்ல அந்த பாட்டில்ஸ் எல்லாம் கிடைக்கும் நெக்ஸ்ட் இல்ல ரியோமாவும் கிரிசேலியா கிட்ட போறான் கிரிசேலியாவும் சொல்றாங்க ரியோமா உன்னோட ஸ்கில்ஸ் காட்டு அங்க ரியமாவும் அந்த ரெண்டு பாட்டில்ஸ் எடுத்து இது அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்க இது வந்து உன்னால உருவாக்க முடியுதுன்னா நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு பார்மசியா ஆனா இப்போதைக்கு இது வந்து என்னோட பிளான் இல்ல எனக்கு வந்து நல்லாவே புரியுது உன்னோட பிளான் என்னன்னா நீ வந்து இன்னொரு ஷாப்ப ஓபன் பண்ணும் அதுதானே ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் காலாவும் என் வந்து சொன்னா இருந்தாலும் அது வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஹே நீ வந்து என்ன சொல்ற உன்னால செகண்ட் ஷாப்ப நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி உன்கிட்ட காசு இல்லைன்னா நீ வந்து மெடிசனை விற்கலாம் ஏன் நானே அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் இதுக்கப்புறம் ரியமாவும் அங்க போக ஆரம்பிக்கிறான் போகும் போதே அங்க செகண்ட் ஷாப்ப துறக்கிறத பத்தி தான் யோசிச்சுருக்கான் அங்க ஆல்ரெடி கால்ல வர சொல்லிருப்பாங்க இதுல கிரிசில வர அங்க ஏத்தி விட்டுருக்காங்க துற துறனு இப்படி ஒண்ணு யோசிச்சுருக்க அங்க பார்த்தா ஒரு லீமர் பேர்டு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் எத்தனை வந்திருக்கு அது நம்ம ஆலியா தான் எழுதி அம்பியிருக்கா ரோமோ நன்றி இதயமா நீ வந்து எனக்கு லெட்டர் அமிச்ச நான் இப்போ தான் ஒரு லாங்கான ஒரு ஜேர்னிய பினிஷ் பண்ணேன் என்னோட ஃபேமிலி நானு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும் நீ கொடுத்த ரெண்டு ஸ்லைம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வந்து நல்லாவே தெரிய தெரியுமா நீ வந்து நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு நீயே பண்ணும் போது நானும் நிறையவே பண்ணலான்னு இருக்கேன் இது கேட்டு இருக்க